ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி M32 5G-க்கான ரிவ்யூ. இது எங்களுடைய ஃபஸ்ட் வீடியோ வித் வாய்ஸ் ஓவர். நிறைய குறைகள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாக்ஸில் 15 வாட்ஸ் அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது, யூஎஸ்பி கேபிள் இருக்குது, மொபைல் அவ்வளோதான். மற்றபடி பேக் கவரோ இல்லை ஸ்க்ராச் கார்டோ எதுவும் வரல. இந்த ஃபோனோட கேமரா ஃபியூச்சர்ஸ் 48 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட், 5 MP மேக்ரோ, 2 MP டெப்த் சென்சார். இமேஜ் குவாலிட்டி நல்லாயிருக்கு, மேக்ரோ ஷாட் இமேஜும் நல்லா வந்திருக்கு, சொல்லிக்க குறை ஒன்றும் இல்லை. மொபைல் லுக், ஃபினிஷிங், தென் கேமரா பொசிஷன், கேமராவோட லுக் எல்லாமே நல்லாயிருக்கு. லுக் வைஸ் சொல்லிக்க எந்த குறையும் இல்லை. டிஸ்பிளே 6.5 inch டிஸ்பிளே, எல்சிடி தான், அமோஎல்இடி இல்லை. பட் சாம்சங் கிட்டேருந்து அமோஎல்இடி தான் எதிர்பார்த்தது, பட் இந்த ஃபோனுக்கு அமோஎல்இடி கொடுக்கல, அவங்க காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் கம்பேர் பண்ணும்போது அமோஎல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். ரெட்மி நோட் 10 13,000-14,000 கொடுத்துருக்காங்க. ப்ரோ 10 மேக்ஸில் அட்லீஸ்ட் போக்கோ ஃபோனில் கொடுத்துருக்க மாதிரி 90 Hz 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, பட் அதுவும் இல்லை. ஃப்ரண்ட் கேமரா 13 MP, செல்ஃபி லவர்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லாயிருக்கு. இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh. ஒரு ஃபுல் டே யூசேஜுக்கு ஹெவி யூசேஜ் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தென் 128 GB இன்டர்னல் மெமரின்றது 17% கிட்ட ஓஎஸ் மற்ற ஆப்ஸ் எடுத்துக்குது, மிச்சத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எயிட் ஜிபி ரேம்ன்றது 5.5 GB தான் யூஸபுளாக இருக்கு. தென் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரைட் சைட் கொடுத்துருக்காங்க, நம்ம தம் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ வர மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே அதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் நல்லா ஆப்ரேட் ஆகுது, குயிக்காக சென்ஸ் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு லேக் ஆச்சு, மேபி பேக்ரவுண்ட் டவுன்லோட்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால இருக்கலாம், பட் 8 GB ரேமுக்கு இது ஏற்றுக்க முடியல. என்எஃப்சி இருக்குது, டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் ஆகும், பட் இன்பில்ட் ஸ்பீக்கர் கிடையாது. டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ்க்கு சப்போர்ட் ஆகும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணக்கூடியது, பட் சாம்சங் இதில் கொடுக்கல. சரி, இந்த ஃபோனோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாமா? இந்த ஃபோனோட ஃபஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஓவர் ஹீட்டிங். ஹாஃப் அன் அவர் 1 hour வீடியோ சார்ஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகுது கேமரா பக்கத்தில், ப்ராசஸர் இருக்கிற இடத்துல. தென் ஹெவி கேமிங்லாம் பண்ணிங்கன்னா 1/2 hour மேக்ஸிமம் அவ்வளோதான் விளையாட முடியும், அதுக்கப்புறம் உங்களாலே ஃபோனை பிடிக்க முடியாது. இந்த ஓவர் ஹீட்டிங் இஷ்யூன்றது மேபி சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருக்கலாம், ஃப்யூச்சர் அப்டேட்டில் எதனா பக் ஃபிக்ஸ் பண்ணி விட்டாங்கன்னா சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னோடய பர்சனல் சஜஷன் என்னென்னா, இந்த ஃபோன் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த ஃபோன் ரிவ்யூ பண்ணுறதுக்காக வேண்டி ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கியிருந்தோம், இந்த ரிவ்யூ பார்த்துட்டு அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல, பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், அது வரைக்கும் பாய்.